வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் அவர் தனது நிலைப்பாட்டை தலைகீழாக மாற்றிக் கொண்டுள்ளார். மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், வேளாண் சட்டங்களை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை, சில திருத்தங்களை செய்தால் போதும், ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தாமல் பிரச்சனையை தரும் அம்சங்களை மட்டும் திருத்தம் செய்ய மத்திய அரசிடம் வேண்டுகோள் வைக்கலாம் என அவர் பேசினார். மகாராஷ்டிராவில் விவசாயிகளின் தலைவராக பார்க்கப்படும் சரத்பவாரின் திடீர் மனமாற்றம் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்தபோது 2007 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் 25,000 கோடி ரூபாய்க்கு மாபெரும் ஊழல் நடந்தது. இந்த விவகாரத்தில் சரத்பவார், அவர் உறவினரும் துணை முதல்வருமான அஜித் பவார் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் அஜித் பவாருக்கு சொந்தமான சர்க்கரை ஆலையில் 65 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய அதே நாளில் சரத்பவார் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.